Hi, hello friends, welcome back. So, in this video, we will talk about Samsung Galaxy M53 5G and Samsung Galaxy M52 5G. So, we will compare the two mobiles. M52 is used to upgrade the Venama. This is the detail of the video. Skip on the video. First, the design wise is Samsung Galaxy M53 5G la blue color and green color ipdi rendu color solradhu plastic body da vandu use panniranga 7.4 mm kana thickness vandu provide panniranga 176 gram kana weight odudhu side motor kana fingerprint sensor odudhunga idu inda pakkam Samsung Galaxy M52 5G nu varla blue color variant black color variant ipdi rendu color solradhu plastic body kuduthranga 7.4 mm kana thickness 173 gram kana weight odudhu side motor kana fingerprint sensor odudhunga so design la edhu bro best ngatina so enna pothurukku indha personal ah vandu Samsung Galaxy M53 5G irukku illaya so adoda design vandu back look vandu nalla irukku but M52 la vandu or maadhiriyana design agudhu but maybe ungalku pidikalam so design pothurukku pathina rendume equal ah friends irukku weight aagatum thickness aagatum ella pathina equal ah plastic da vandu rendu thilum kuduthranga okay la so side motor fingerprint sensor ah kuduthranga so adanal unga choice nu sollam so display அப்படினு பார்த்தீங்கன்னா வந்து Samsung M53 5G ல 6.7 inches கான full HD plus display வந்து தராங்க super amoled panel plus ஓகேங்களா super amoled க்கும் super amoled plus க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது 120Hz கான refresh rate வந்து யூஸ் பண்ணிராங்க 800 nits கான brightness உம் 394 கான ppi gorilla glass கான 5 support வருதுங்க இது இந்த பக்கம் Samsung ஓட M52 5G னு இல்ல 6.7 inches கான full HD plus display super amoled plus panel தான் இங்க வந்து provide பண்ணிக்கறாங்க 120Hz கான refresh rate சொல்லப்போனா வந்து இங்கல so display wise வந்து ரெண்டுமே equal தாங்க ரெண்டுமே punch hole ரெண்டுமே பார்த்தா ஈக்குவல் தான் ஓகேங்களா பெசலும் பார்த்தா வந்து பெருசா வந்து குறை சொல்ற மாதிரி இல்ல ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்குது சோ அதனால வந்து டிஸ்ப்ளே பார்த்தா வந்து ஈக்குவல் திக்னஸ் ஐ மீன் டிசைனும் ஈக்குவல் டிஸ்ப்ளே ஈக்குவல் ஓகேங்களா சோ அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது யூஸ் பண்ணிற ப்ராசர் ப்ராசர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து Samsung M53 5G ல மீடியா டெக் டைமண்ட் சிட்டி ப்ராசர் வந்து யூஸ் பண்ணிருங்க 900 ஓகேங்களா மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 900 இது பார்த்தீங்கன்னா 5G ப்ராசரு மாலி G68ல வந்து ஜிபி வந்து ப்ரொவைட் பண்ணி தருது ஆண்ட்ராய்ட் 12 பேஸ் பண்ணி தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது லேட்டஸ்ட் 2 OS சொல்லலாம் ஆண்ட்ராய்ட் பொறுத்தவரைக்கும் ஸோ அக்டோபர் 2.4க்கான கிளாக் ஸ்பீடு வந்து கொடுத்துறாங்க ஸோ இந்த பக்கம் M52 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோல்காம் ஸ்னாப்ட்ராகன் 778G ப்ராசர் வந்து கொடுத்துருங்க அவங்களா ஸோ இது ஒரு 5G ப்ராசர் ஸோ அது மட்டும் இல்லாமல் அட்ரினோ 642L வந்து ஜிபியூ ஆண்ட்ராய்ட் 12 ரன் ஆகிட்டு அக்டோபர் 2.4 கேர்ஸ் ஸோ ப்ராசர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கால்காம் ஸ்னாப்ட்ராகன் 778G இருக்குது இல்லையா இது ஒரு பவர்ஃபுல் ப்ராசருங்க ஸோ கிட்டத்தட்ட இது அண்ட் டு பெஞ்ச் மார்க் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 5,20,000 வந்து ப்ரொவைட் பண்ணி இதை கொடுத்துருங்க ஸோ இந்த பக்கம் M53 பொறுத்த வரைக்கும் டைமண்ட் சிட்டி 900 வந்து ப்ராசர் அண்ட் டு ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 4,20,000 தான் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க ஸோ 5 lakh பெருசாக 4 lakh பெருசாக கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணிங்க ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து M52 வந்து கேமிங்க்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் அண்ட் பேட்டரி அப்படின்னு வரல M53 இருக்கட்டும் M52 இருக்கட்டும் ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா வந்து 5000 mAh கொண்ட ஒரு பேட்டரியும் 25W ஃபாஸ்ட் சார்ஜ் போட்டு கொடுத்துருங்க ஸோ சாம்சங் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் கொடுக்க மாட்டாங்க இப்போ ரெட்மி ரியல்மிலாம் எடுத்திங்கன்னா 120W 120W 67W அப்படி போயிட்டே இருப்பாங்க பட் இவங்க மட்டும் வந்து கொடுக்க மாட்டாங்க ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இது பெருசாக குறை சொல்லி மாதிரி இல்லை ஒரு 2 நாள் வரும் அவ்வளோ அப்படி தான் அப்படி தான் சொல்லலாம் ஸோ அடுத்து இதோட கேமரா அப்படின்னு வரல சாம்சங் M53 5G 108MP ப்ரைமரி 8MP அல்ட்ரா வீடு 2MP மேக்ரோ 2MP டெப்த்து இது பார்த்தீங்கன்னா சாம்சங் சென்சார் தான் வந்து யூஸ் பண்ணிடுறாங்க சோனி சென்சாரில் கொடுக்கல ஸோ ஓஐ சப்போர்ட்டும் ரெண்டுத்துலேயும் கிடையாது ஸோ அது மட்டும் 4K நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம் M53 அண்ட் செல்ஃபின்னு உள்ள 32MP கொடுத்துருங்க இங்கே நீங்கள் 4K வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம் இது M52 64MP ப்ரைமரி 12MP அல்ட்ரா வீடு 2MP மேக்ரோ ஸோ ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் கொடுத்துருங்க பட் M53 குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருங்க ஸோ 108MP பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் போன ஜெனரேஷன் 64 விட்டு கொஞ்சம் ஒரு அப்கிரேட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ அதனால் ஒரு கேமரா கொட்டி கொஞ்சம் ஒரு அப்கிரேட் மாதிரி தெரியும் ஓகேங்களா ஸோ அது நீங்கள் கிட்ட கிட்ட வச்சு தான் ஃபோனை பார்த்தா தான் தெரியும் ஸோ பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது பட் இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஸோ 32MP தான் இங்கே வந்து M52 கொடுத்துறாங்க கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா M53 கொஞ்சம் பெட்டராகும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் எது ப்ரோ வாங்கலான்னு கேட்டிங்கன்னா M53 6+120GB 25,000 ஸோ நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் வீடியோ ஷூட் பண்ணி நேரத்தில் ப்ரைஸ் தெரியாது பட் இதாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் கெஸ்ட் பண்ணி இந்த ப்ரைஸ் ஓகேங்களா ஸோ அதனால் கன்ஃபார்ம் எடுத்துக்காதீங்க M52 6+120GB 25,000 ஓகேங்களா ஸோ ரெண்டுமே 25,000 அப்போ எது ப்ரோ வாங்கலான்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு கேமிங்க்கு மொபைல் வேணும் ப்ரோ எது ப்ரோ கேமிங்க்கு பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா இந்த M52 5G தான் கண்டிப்பாக நீங்கள் கண்ண முடிக்கிட்டு இருக்கலாம் இதுவும் ஒரு 5G சிப்செட் தான் சூப்பரான ஒரு ப்ராசர் இதே நான் கேமராக்கு எனக்கு வேணும் ப்ரோ அப்படி கேட்டிங்கன்னா
M53 போகலாம். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ் இல்லை, ரெண்டுமே ஈக்குவலாக தான் இது, எல்லாமே A to Z ஈக்குவல் தான். கண்டிப்பாக இதை பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள்.